மே மாதம் முதல் செப்டம்பர் 26ஆம் தேதி வரை புதிதாக குடும்ப அட்டை பெறுவதற்கு சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் விண்ணப்பித்திருப்பதாக உணவு வழங்கல் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 மாதங்களில் தமிழகம் முழுவதும் 10,54,327 பேர் புதிய குடும்ப அட்டை பெறுவதற்காக விண்ணப்பித்துள்ளனர். அதில் 7,28,703 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2,61,844 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 6,65,102 விண்ணப்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டை வழங்கப்பட்டிருப்பதாகவும் 63,601 குடும்ப அட்டைகளை அச்சிடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 63,780 விண்ணப்பங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக உணவு வழங்கல் துறை சார்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.